வணக்கம் வணக்கம். உயர்வுள்ள சேனல்லேருந்து இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 பிறகொரு நாள் கோடை கவிதை பேயிலை ஐயப்ப மாதவன் எழுதியது. இவர் ஐயப்ப மாதவன் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசான் கோட்டையை சேர்ந்தவர், ஒரு கவிஞர். இன்று என்ற கவிதை குறும்படத்தை இயக்கியவர். மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலான கவிதை நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். இவர் எழுதிய கவிதை நூல்கள் மலைக்கு பிறகும் மலை, மலைக்கு பிறகும் மலை பெய்து, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலான கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் வெளியிட்டுள்ளார். ஐயப்பா மாதவன் கவிதைகள் என்பதிலிருந்து தொகுக்கப்பட்டது தான் இந்த பிறகொரு நாள் கோடை என்பது. ஐயப்ப மாதவன் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசான் கோட்டையை சேர்ந்தவன். இன்று என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டவர். மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலான கவிதை நூல்களையும் படைத்துள்ளார். ஓகேவாங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் மலை துளி விழுகிறது, விழும்போது கீழேருந்து என்ன ஆகுது, ஒளி வருது. அதாவது மலைக்காக ஏங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையே கூறியுள்ளார். இரண்டு ரோஜா செடிகள் உள்ளன, வெவ்வேறு நிறத்தில், ஒன்று வெள்ளை இன்னொன்று சிவப்புக்கள். இந்த இரண்டும் ரகத்தில் உள்ள ரோஜா காம்புகளை, அதாவது கொம்புகளை வெட்டி இரண்டையும் சேர்த்து கலப்புயிரியாக ஒரு தாவரத்தை உருவாக்கும் போது இரண்டு கலரும் கலந்தாற்போல ஒரு கலர் கிடைக்கும். அதாவது வெள்ளையும் சிவப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு விதமான பூ கிடைக்கும். அதுதான் என்ன சொல்கிற கலப்பினம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் கரையும் கடல் போனீங்க அப்படின்னா, கடல் வந்து அலை, கடல் அலையானது கரையை தொடும்போது ஒரு அழகு காணப்படும். அதுபோல் இரண்டு மாறுபட்ட ஒன்று இணையும் போது ஒரு புது அழகு புலப்படுகிறது. பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி நேரம் ஓர் அழகு. அதுபோல் வானத்திலிருந்து கிடைக்கும் நீர்த்துளிகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் பலர். அதைத்தான் இங்கு கவிதை வடிவில் கூறியுள்ளார் கவிஞர் ஐயப்ப மாதவன் அவர்கள். மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது, ஒளி கதிர்கள் சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது, தலையசைத்து உதறுகிறது, மிதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள், வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீறிட சங்கீதம் இசைக்கின்றன. அந்த மலைத்துளியை பார்த்தவுடன் பறவைகளானது இசைக்கின்றன. தரையானது இதழ்களை குவித்து அந்த நீர்த்துளிகளை வாங்குகின்றன அப்படிங்கிறாங்க. மலைக்கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மலையை இதயத்தினுள் வலிய விட்டு கொண்டிருக்கின்றேன். கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கின்றது. போன மலை திரும்பவும் வரும் என்று மேகங்கள் வெறித்து கொண்டு அலைகிறேன். பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது. ஓகேவாங்க. தன் வீட்டில் சுவர் வழியாக தண்ணீர் வந்தால் கூட மழை பெய்கிறதே என்று கவலை கொள்ளாமல் அந்த மலை தண்ணீரை தொட்டு தடவி பார்க்கிறார்கள். ஓகேவாங்க. இதில் ஐயப்பன் மாதவன் என்பவர் ஒரு கவிஞர், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், நாட்டரசான் என்ற ஊரை சேர்ந்தவர். இதழியல் துறை திரைத்துறையிலையும் இயங்கி வருபவர். இவர் எழுதிய கவிதை நூல்கள் மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி. இவர் இயக்கிய குறும்படம் இன்று. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.